வணக்கங்க. இன்னைக்கு நம்ம அம்மா சமையல் 3 பார்க்க போறது சிக்கன் சால்னா. அதுக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம் வாங்க. நான் சிக்கன் வந்து பாருங்க, ஒரு 300 கிராம் சிக்கன் எடுத்து வச்சிருக்கேன். அது நல்லா பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன். சால்னா இல்லைங்களா, பரோட்டா சப்பாத்தி இதோட சேர்க்கிற அளவுக்கு நல்லா சிக்கனை வந்து பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன். சால்னாவுக்கு பாருங்க, நான் 300 கிராம் சிக்கன் வச்சிருக்கேன். பாருங்க, 3 வெங்காயம் நீளமா கட் பண்ணி வச்சிருக்கேன். அதே மாதிரி 2 தக்காளி மீடியமான தக்காளி, 2 தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன். இந்த ஸ்பூனால 1 ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் வச்சிருக்கேன். 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வச்சிருக்கேன். அதே மாதிரி 2 ஸ்பூன் தனியா தூள், மஞ்சத்தூள் தேவைக்கு, கரம் மசாலா இந்த ஸ்பூன் அளவுக்கு 1 ஸ்பூன் கரம் மசாலா வச்சிருக்கேன். இந்த ஸ்பூன் அளவுக்கு அதே மாதிரி 3 ஸ்பூன் பொட்டுக்கடலை வச்சிருக்கேன். ஏன்னா நம்ம சால்னா செய்ய போறோம், அந்த பொட்டுக்கடலை தான் நம்மளுக்கு அந்த திக்னஸ் கொடுக்கறது. அரைக்கிறதுக்கு 4 வச்சிருக்கேன். அதே மாதிரி தாளிக்கிறதுக்கு 2. மாதிரி பிரிஞ்சல் வந்து பெரிய பிரிஞ்சல் 1, அதை கட் பண்ணி வச்சிருக்கேன். லவங்கம் 5 வச்சிருக்கேன். மராட்டி மூக்கு 3 வச்சிருக்கேன். ஒரு பெரிய பட்டைய 4 3 உடைச்சி வச்சிருக்கேன். அதே மாதிரி எண்ணெய் தேவைக்கு, உப்பு தேவைக்கு, அதுக்கு வந்து 1/2 மூடி தேங்காய் எடுத்திருக்கேன் பாருங்க. இந்த அளவுக்கு நம்மளுக்கு 1/2 மூடி தேங்காய் வேணும். 400 கிராம் சிக்கனுக்கு இந்த அளவுக்கு நம்மளுக்கு 1/2 மூடி தேங்காய் இருந்தா தான் நல்லா இருக்கும். நம்மளுக்கு இந்த ஹோட்டல்ல வாங்குற மாதிரி நல்லா டேஸ்டா வேணும். இந்த அளவுக்கு 1/2 மூடி தேங்காய் எப்படி செய்யுதுன்னு பாக்கலாம் வாங்க. பாருங்க, இந்த பாருங்க, நான் அரைச்சி எடுத்து வச்சிருக்கேன். இதுல என்னன்னா, திரும்ப சொல்றேன், 1/2 மூடி தேங்காய், இந்த ஸ்பூனால 3 ஸ்பூன் பொட்டு கடலை போட்டுக்கணும். அதே மாதிரி 4 பச்சை மிளகாய் போட்டுருக்கேன். இந்த 3 ஐட்டம் மட்டும்தான் நான் அரைச்சி இதை பாருங்க ரெடியா வச்சிருக்கேன். இப்ப வந்து நம்ம எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம். எண்ணெய் வந்து நம்ம தேவைக்கு ஏத்த எண்ணெய் தான் பாருங்க. நான் கொஞ்சமா தான் ஊத்திருக்கேன் எண்ணெய் பாருங்க. பெரிய பட்டைய 4 உடைச்சி வச்சிருக்கேன். பட்டை பிரிஞ்சல்ல, பெரிய பிரிஞ்சல்ல கிள்ளி வச்சிருக்கேன். அதே மாதிரி மராட்டி மூக்கு 3, 5 லவங்கம், இப்போ வந்து பச்சை மிளகாய் போட்டுக்கிறேன். இப்போ வந்து வெங்காயம் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி வதங்குறப்பே நம்ம இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இந்த சமயத்தில் போதும் நம்மளுக்கு வதங்குது. இப்போ வந்து நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி நீளமாக தான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது வதங்குறப்பவே நம்ம சிக்கனும் சேர்த்துக்கணும். சிக்கனும் சேர்த்து தான் இதை நல்லா வதக்கணும். பாருங்க, நான் இப்போ சிக்கனை சேர்த்துக்கிறேன். நல்லா மஞ்சத்தூள் போட்டு நான் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அதே சமயத்தில் நம்ம வந்து இப்போ கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். மஞ்சத்தூள் நம்ம தேவைக்கு தான் மாதிரி நல்லா வதங்கணும். பாருங்க, இந்த மாதிரி நல்லா வதங்கணும். உங்களுக்கு அந்த கறியில் இருக்கிற தண்ணிலாம் போயிடுச்சு. இந்த டைமில் வந்து நான் 2 ஸ்பூன் தனியாத்தூள் சொன்னேன் இல்லைங்களா, 2 ஸ்பூன் தனியாத்தூள் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், நான் 1 ஸ்பூன் தான் சேர்த்துருக்கேன். 2 ஸ்பூன் தனியாத்தூள், 1 ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர். எதுக்குன்னா, ஏற்கனவே நம்ம வந்து 6 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். 4 அரைக்கிறதுக்கு, 2 அப்படியே வதக்கிறதுக்கு. அதுமாரி 1/2 ஸ்பூன் கரம் மசாலா தூள், இப்போ வந்து உப்பு சேர்த்துக்கலாம். இதுக்கேற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்கலாம். இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்ச அந்த தேங்காய், பொட்டுக்கடலை, பச்சை மிளகாய் இதை சேர்த்துக்கலாம். பாருங்க, நம்ம தண்ணி எவ்வளோ வேணாலும் சேர்த்துக்கலாம். மற்ற குழம்புனா நம்ம கொஞ்சமாக தேவையான அளவுக்கு ஊற்றி சாப்பிடுவோம். இப்போ சால்னான்றப்ப நம்ம தாளாரமாக தான் ஊற்றி சாப்பிடுவோம். பாருங்கள், எந்த அளவுக்கு தண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். நம்ம 300 கிராம் கறி தான் போட்டோம். நம்ம பாருங்கள், நம்ம இந்த ப்ரெஷர் ஃபேன் ஃபுல்லாகவே வச்சுருக்குறோம். இந்த அளவுக்கு வச்சுக்கிட்டு நல்லா 3 சவுண்டு விட்டுருங்க. விட்ட பிறகு நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம்.
மூணு விசில் ஆயிடுச்சு, பத்து நிமிஷம் கழிச்சுதான் நான் ஓப்பன் பண்றேன். அதுல நம்ம ஃபர்ஸ்ட் எப்படி எப்படி வச்சா அந்த கலர் எப்படி இருக்குது இப்ப பாருங்க. இப்ப வந்து நம்ம இதுல வந்து கொத்தமல்லி போட்டுக்கலாம். இப்ப வந்து நான் ஒரு பவுல்ல மாத்திக்கிறேன். இந்த மாதிரி வித விதமான சமையலை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.